சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எனிமி படம் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து சொன்னதே வந்து விஷால் தான், நம்ம பொரிசி தளபதி அவரோட சேர்ந்து ரெண்டாவது படம். அவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு கால் பண்ணி இந்த மச்சான் ஒரு மாதிரி கதை கேட்டேன், நீ கேட்டு பாரு உனக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னாரு. யார் இந்த மச்சான் கதை அப்படின்னு கேட்டேன். ஆனந்த் சங்கர் கதை, சரி மச்சான் கேட்குறேன் அப்படின்னு. ஸோ அவர் வந்து கதை சொன்னார் எனக்கு. கதை சொன்ன உடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரெண்டு கேரக்டர் அந்த பயங்கரமாக இருக்க ரெண்டு கேரக்டர், எப்படி இது எனக்கு இப்போ சப்போஸ் ஆனந்த் சங்கர் சொன்னால் எனக்கு எந்த கேரக்டர் எடுக்கணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும், அந்த அளவுக்கான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தார். பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸோ விஷால் வந்து என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக ஆனந்துட்ட இந்த அவனோட கேரக்டர் வந்து இன்னும் பெட்டராக நீ பண்ணணும், இன்னும் நிறைய சீன்ஸ் செய்து அவனுக்கு பயங்கரமான ஒரு மாஸ் ஏற்றணும், ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சீன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும், பட் பிகாஸ் இட்ஸ் விஷால் ஹீஸ் நான் என்னோட சீன்ஸும் நல்லா இருக்கணும் பெட்டராக இருக்கணுன்ற ஒரு கான்சியஸ் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஆனந்த், அது சொன்ன மாதிரியே அந்த மாதிரி படத்துலையும் வச்சுருக்காரு. ஸோ பட் இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஆனந்த் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணியிருப்பார் விஷால். ஐ மீன் லாட் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஃபார் ஹிம், அண்ட் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணது, இப்போ திரும்ப அதை பார்க்கும்போது உண்மையில் அது திரும்ப பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் எங்களுக்குள்ள வருது. எப்படி எப்படி மச்சம் இதெல்லாம் பண்ணோம், உண்மையில நம்ம பண்ணோமா, இது சப்போஸ் யாராவது ரீமேக் பண்றதா இருந்தா எப்படி அது பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட், பயங்கர ஒரு 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 ரேஜ் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு ஆங்கர் எல்லாமே வந்து படத்துல இந்த கிளைமேக்ஸ்ல வந்து சேரும்போது அந்த அந்த ஒரு கிருஷ்ணன் பெரிய ஒரு ஹியூஜ் ஒரு ரெண்டு வேல்கன் எரப்ட் ஆகிற அளவுக்கு அந்தமான ஒரு எமோஷன்ஸ்ல வந்து ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஐ திங்க் ரியலா வந்து உண்மையிலே ரெண்டு பேருக்கும் செம்ம அடி அந்த ஃபைட்ல, ரியலா நிறைய அடிபட்டது. பட் பியாண்ட் ஆல் தட் த மூவி ரியலி லைக்ட் ஒர்க்கிங் வித் விஷால் அகெயின், அண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், கேமரா, மியூசிக் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வினோத், நம்ம ப்ரொடியூசர் வினோத். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இல்லாமல் கோவிட் டைமில், ஆக்சுவலாக இந்த நம்ம போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து மலேசியாவில் ஷூட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆக்சுவலாக பிளான் பண்ணது, பட் கோவிட்னால மலேசியா இதுவரைக்கும் ஓப்பன் ஆகலை. அவர் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி இந்த மலேசியா போர்ஷன் சீட் பண்ணி துபாயில் எடுக்கணும், நம்ம துபாயிலே எடுத்துடலாம், 40 days ஷூட் பரவாயில்ல நான் துபாயில் எடுத்துடுறேன், இட்ஸ் 3 times த காஸ்ட், இட்ஸ் ஜஸ்ட் 3 times த காஸ்ட். பட் ஹீ அவர் வந்து இல்லை இப்போ பண்ணலன்னா நம்ம இந்த படம் எப்போ பண்ணணும் தெரியாது, ஸோ பரவாயில்ல டோன்ட் பாதர், மணி பிரச்சனை இல்லை, ஐ வாண்ட் டு ஷூட் த ஃபிலிம் இன் துபாய்னு சொல்லி, ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வில் பவர் அந்த கான்ஃபிடென்ஸ்னால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு மெஜஸ்டிக்காக வர்றதுக்கு காரணமே வினோத் தான். தேங்க்யூ வினோத், உங்களோட பெரிய மனசும் கான்ஃபிடென்ஸும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் ராமலிங்கம் சார்லாம் வந்து பயங்கரமாக நடிக பெரிய ஆக்டர் ஆகிட்டார் இந்த படத்தில். அண்ட் கருணா, ஹாய், கடைசியாக துபாயில் பார்த்தது. ஐ திங்க் இந்த ஹோல் ஃபிலிம் கருணா இருக்கட்டும், தம்பி ராமையா சார், பிரகாஷ் ராஜ் சார், அந்த சின்ன பசங்க போர்ஷன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் படத்தில். அண்ட் ஆர்டி சார்ஸ் கேமரா, சாம்ஸ் பேக்ரவுண்ட், தமிழ்ஸ் மியூசிக் எல்லாமே வந்து இட்ஸ் கம் அவுட் வெரி குட். ஸோ தீபாவளிக்கு ஒரு பெரிய ஒரு ஃபில்மாக இருக்கும், டெஃபினெட்லி இட் பி குட் ஃபிலிம் டு சி அலாங் வித் ரஜினி சார்ஸ் ஃபிலிம். ஸோ எல்லாரும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.